ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் கிளாஸ் ரூமை கூகுள் கேலண்டரை எப்படி ஷெட்யூல் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கணும். இப்போ அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நமக்கு வேணுன்ற மெயில் ஐடிஸை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த மெயில் ஐடிக்கு வந்து நம்ம வந்து கூகுள் மீட் நடத்தணும், அதாவது கிளாஸ் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றத அதை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து குரோமில் வந்து ஓப்பன் பண்ணுறோம் கூகுள் மீட்டை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் கூகுள் மீட்டோட வெப் பேஜ். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து இதில் ஷெட்யூல் பண்ண முடியாது. நம்ம கேலண்டர் போகிறோம். கூகுள் கேலண்டர் போனோன்னா நமக்கு வேணுன்ற டேட்ஸை வந்து கேலண்டரில் செலக்ட் பண்ணுறோம். நமக்கு எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டைம் செட் பண்ணுறோம். நமக்கு எந்த மாதிரி டைம் வேணும் அப்படின்றத வந்து பார்க்குறோம். நம்ம வந்து இது வியூவை மாற்றிக்கலாம். டே, வீக், மந்த், இயர், இந்த மாதிரி நிறையா வியூஸ் இருக்குது. நமக்கு எந்த வீக் வந்து நமக்கு எந்த வியூ வந்து கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதை மாற்றிக்கலாம். டே வியூவில் வச்சிங்கன்னா டைம் எல்லாம் 1 ஹவர் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இப்போ வந்து கால் நான் 10 AM வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணால் போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதுதான் வந்து அதோடய வியூ. நம்ம மோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா கிளியராக தெரியும். இந்த மாதிரி உள்ளே போய் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கேட்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சாம்பிள்னா சாம்பிள் கிளாஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டேட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதில் டைம் செலக்ட் பண்ணுறோம். 10 o'clock இல்லை 10:15, ஏன்னா நம்ம வந்து 10 அந்த மாதிரி 1 o'clock செலக்ட் பண்ண முடியும். அது நம்ம வந்து மாற்றிக்கலாம். 10:15 ஒரு 11:45 அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுலேயே எவ்வளோ ஹவர்ஸ்ன்ற அதுலேயும் காமிச்சிடும். எனக்கு வந்து வீக்லி கிளாஸ் நடக்குது, நான் வீக்லி இந்த டைமில் டெய்லி எடுப்பேன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இல்லை டெய்லி இந்த மாதிரி நான் எடுப்பேன் அப்படின்னாலும் இதில் பார்த்து பண்ணிக்கலாம். ஆல் டேஸை கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், கூகுள் மீட் வீடியோ கான்ஃபரன்ஸிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு அதுக்கான கூகுள் மீட் லிங்க் வந்து க்ரியேட் ஆயிரும். 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அப்டேட்டில் வந்து இப்போலாம் வந்து 250 பார்ட்டிசிபென்ட்ஸ் காமிக்குது ஆட் ஆகிக்கலான்னு. இப்போ நம்ம கெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து காப்பி பண்ண அந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த மெயில்ஸை பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இங்கே பாருங்கள், அவங்க மெயில்ஸ்லாம் வந்து ஆட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பெர்மிஷன் தரோம், அவங்க வந்து மற்றவங்களை இன்வைட் பண்ண முடியுமா இல்லை கெஸ்ட் லிஸ்ட்டை பார்க்க முடியுமான்னு. நான் கெஸ்ட் லிஸ்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவங்க மற்றவங்களை இன்வைட் பண்ணுறேன்னு இன்வைட் பண்ணலாம். சப்போஸ் நான் எதாவது அனுப்ப மறந்துட்டுதான் பண்ணால், நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி. அது நம்ம இமெயிலும் சென்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணால் இமெயிலாக போகணும் அப்படின்றது, மினிட்ஸை வந்து நம்ம ஹவர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தோன்னா கீழே வரும் டிஸ்கிரிப்ஷன், அதாவது அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. மற்றபடி இப்போ டிஸ்கிரிப்ஷன், இது எந்த இந்த கிளாஸை பற்றி நான் நடத்த போகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு. இப்போ வந்து ஜாயிண்ட் சாம்பிள் மீட்டிங் அப்படின்னு சும்மா ஜென்ரலாக போடுறோம் டெக்ஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு நமக்கு இப்போ வந்து என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ், இப்போ கிளாஸ் எடுக்கிற நோட்ஸ் இருக்குன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த அட்டாச்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் வந்து டைம், இது வந்து நம்ம அவ்வளோ பார்க்க தேவையில்ல, முன்னாடியே வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு சேவன் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நோட்டிஃபிகேஷன், அதாவது இமெயில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மெயிலுக்கும் வந்து போயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இன்பாக்ஸும் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மெயிலுக்கு வந்திருக்காது. அதை ஏன் அப்புறம் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து தப்பாக போட்டிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது காமிக்கிறதுக்காக மெயில் தப்பாக போட்டு என்ன பண்ணுறது. இப்போ மற்ற மெயிலெலாம் பார்க்கலாம். மற்ற மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது கிளாஸ், சாம்பிள் கிளாஸ்ன்னு வந்திருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் லிங்க் வந்திருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக மெயிலும் போயிடும் என்ன டைமில். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூகுள் கேலண்டரில் வந்து அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இப்போ ஃபோனில் அந்த ஆப் நம்ம இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கூகுள் கேலண்டர் மூலமாக பார்த்துக்கலாம் என்னென்னக்கு என்ன கிளாஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம டைம் செட் பண்ண மாதிரி வந்துட்டே இருக்கும். இதில் பாருங்கள் எஸ் மேபி நோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இதுக்கேற்ற மாதிரி வந்து க்ரியேட் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயும் பாருங்கள், இதில் வந்து மேபி கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து நோ கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி கொடுத்து விடுறோம். இப்போ இது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து யார் க்ரியேட் பண்ணாங்களோ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஐடியா வச்சு நான் க்ரியேட் பண்ணேன். இதில் வந்து வந்திருக்கோம், அதாவது டிக்ளைன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ கடைசியாக நோன்னு கொடுத்தது, இது வந்து மேபின்னு கொடுத்தேன். அதனால் பாருங்கள் டென்டேடிவ்லி அக்செப்டட் அந்த மாதிரி வந்துருக்குது. எஸ்ன்னு கொடுத்தது பாருங்கள் அக்செப்டட்னு வந்துருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா. இப்போ இதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வைக்கிற டைம் தான் இதே, நம்ம வந்து இல்லை ஒரு அஃபிஷியல் மீட்டிங் அந்த மாதிரினா நம்ம டைம் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம வந்து அதை எப்படி அப்டேட் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை அதை அப்படியே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இப்போ எல்லாம் பார்த்தோம், அதுவும் பாருங்கள் கீழே பாருங்கள் நான் ஐடி தப்பாக போட்டிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐடி ஆட் பண்ணணும் இல்லை ஏற்கனவே இருக்கிற ஐடியை மாற்றணும் அப்படின்னா வந்து நம்ம எப்படி பண்ணுறதுனே இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன பண்ணுறோம், இதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டான ஐடியை போடுறேன், இல்லை வேறு யாரும் எக்ஸ்ட்ரா ஐடி வேணுனா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இல்லை மற்றவங்களாம் நோன் கொடுத்தோம்னா பார்த்தீங்களா டைம் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் நம்ம டைமை மாற்றினா கூட மாற்றிக்கலாம் நமக்கு வேணுன்ற மாதிரி. ஆனால் அந்த 1.5 hours அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அப்டேட் ஆயிரும் நம்ம எவ்வளோ டைம் கேப் வச்சோமோ. இப்போ சேவ்னு கொடுக்குறப்போ மறுபடியும் வந்து கேட்கும், நமக்கு இதை வந்து தனியாகவும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஓனராக இருக்கிறேன், இப்போ வேறு இருக்கா கூட மாற்றலாம். இப்போ நம்ம அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறோம். சேவ்னு பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்கும், மறுபடியும் சென்ட் கொடுக்குறோம். இப்போ சென்ட் கொடுத்தோன்னா முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா முன்ன வராத இமெயில் ஐடி இதுக்கு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி அவ்வளோதான் நம்ம வந்து வந்துடும் நமக்கு மெயில். இதை மாதிரி ஈஸியாகவும் அப்டேட் பண்ணிடலாம். சப்போஸ் யாரும் மறந்துட்டா கூட நடுவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிடலாம். இப்போ இது பேக் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் அப்டேட்டட்னு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அதில் காமிச்சிடும் சேஞ்சுடுன்னு கீழே பாருங்கள் காமிக்கிது, அதாவது டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இப்போ இவங்க எஸ்எம் கொடுக்கலாம் அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து கூகுள் மீட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கூகுள் மீட்டோட ஹோம் பேஜில் சப்போஸ் ரீசெண்டாக நடக்க போகிற கிளாஸஸோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அப்படியே காமிக்க ஆரம்பிக்கும். கூகுள் கேலண்டர் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம சொன்ன டைமிங்கில் வந்து போயிடும். இதெல்லாம் பாருங்கள் மற்றல சேஞ்ச் ஆனது. எல்லாத்துலேயும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதில் தான் நம்ம இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணியும் வேறு யாருக்காகவும் அனுப்பலாம், காமனாக அனுப்பணுன்னா. அதுக்கப்புறமா இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அட்மிட் கொடுக்காமலே உள்ளே வரலாம். மற்றவங்களுக்குலாம் வந்து அந்த ஓனர் வந்து அட்மிட் கொடுத்தா மட்டும் தான் உள்ளே வர முடியும். அதுதான் வந்து இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி. நம்ம அந்த லிங்க் கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி இல்லை ஜாயின் பண்ணலாம் அந்த லிங்க் காப்பி பண்ணி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த கூகுள் மீட்டை வந்து எப்படி ஃபோனில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி, எப்படி ஃபோனில் ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.